அஸ்ஸலாமலைக்கும், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்குமே ரமதான் முபாரக். இப்தாருக்கு ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடிய மூணு ரெசிபி தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த மூணு ரெசிபியுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ள பார்க்கலாம். கறிப்பப் செய்கிறதுக்கு 3 கப்பு மைதா மாவு சேர்த்துருக்கேன். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு, 3 ஸ்பூன் பட்டரையும் சேர்த்துட்டு கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாவை மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா 1 கப் அளவு ஐஸ் வாட்டர் எடுத்திருக்கேன். அது எல்லாத்தையுமே ஒரேடியாக ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. மாவை நல்லா கையை வச்சு அழுத்தி பிசைஞ்சதுக்கு அப்புறமா மாவு இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இதை ஒரு உரமாக மூடி வச்சிடலாம். இதுக்கு இன்னொரு மாவு ரெடி பண்ணணும். அதுக்கு 1/4 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். அது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, அப்புறம் 1 கப் அளவு பட்டர் சேர்த்துருக்கேன். இதுக்கு மாவும் பட்டரும் ஒரே அளவில் இருக்கணும். நான் 200 கிராம் மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு 200 கிராம் அளவுக்கு பட்டரையும் சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இதுக்கு தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. பட்டர் இருக்கிறதுனால மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். இது இப்படியே இருக்கட்டும். ஏற்கனவே பிசைஞ்சு வச்சுருந்த மாவும் நல்லா சாஃப்டாக ஆயிடுச்சு. அது 6 உருண்டை வர மாதிரி நான் உருட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா பட்டர் சேர்த்து பிசைஞ்சு வச்சுருந்த மாவையும் 6 உருண்டையாக உருட்டிட்டு இதுக்கு நடுவில் வச்சு ரெண்டையுமே ஒன்றா சேர்த்துக்கலாம். மொத்தமாக 2 மாவையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் உருண்டை போட்டுக்கலாம். எனக்கு இப்படி செய்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறதுனால தனித்தனியாக பிரித்ததுக்கு அப்புறமா நடுவில் இது மாதிரி வச்சு உருண்டை போட்டிருக்கேன். ஃபில்லிங் ரெடி பண்ணுறதுக்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதை மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறமா 1 பெரிய வெங்காயம், 2 சிகப்பு மிளகாய் எடுத்திருக்கேன். சிகப்பு மிளகாய் இல்லைன்னா நீங்கள் பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ரெண்டையும் சேர்த்துட்டு இந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சாப்பர் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினது தான். இந்த வெங்காயம், பூண்டு, இது மாதிரி பச்சை மிளகாலாம் இது மாதிரி பொடியாக கட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எந்த அளவுக்கு பொடியை சாப் பண்ணியிருக்கு பாருங்கள். நோம்பு நேரத்தில் சீக்கிரமாக வேலையை முடிக்கிறதுக்கு இது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை வதக்கிக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு வெளுத்து சேர்த்துருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சம் கறி மசாலா, அப்புறம் கொஞ்சமாக சோம்பு, அப்புறம் கறிவேப்பிலை பொடியும் சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கையும் அது கூட சேர்த்துருக்கேன். உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அப்புறமா அரைச்ச சிக்கனை சேர்த்துட்டு சிக்கனில் இருக்கிற தண்ணி வற்றி நல்லா சுருண்டு வர வரைக்கும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு 2 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். சிக்கன் இந்த அளவுக்கு சுருண்டு வந்ததுக்கு அப்புறமா அதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்துகிட்டு ஆற வச்சுருக்கேன். இப்போ கறிப்பப்பு செய்கிறதுக்காக நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். கறிப்பப்பு சமோசாலாம் ரெடி பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நம்ம மைதா மாவு யூஸ் பண்ணுவோம். அதை தொட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த மாவு வேஸ்ட்டாக தான் போகும். அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா தேவைக்கு தக்கன மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். மாவும் வேஸ்ட் ஆகாது. இந்த டிப்பு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன சின்ன உருண்டையாக போட்டு மாவு வளர்க்குறத விட இது மாதிரி ஒரே உருண்டையாக வளர்த்துட்டு அதுக்கப்புறமா அதை மூடி வச்சு கட் பண்ணிவிட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா சீக்கிரமாகவே வேலை முடிஞ்சிடும். மாவு இந்த அளவுக்கு ரெடி பண்ணதுக்கு அப்புறமா 1 மூடியை வச்சு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நடுவில் ஃபில்லிங் வச்சுட்டு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் மடித்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கறிப்பப் கட்டர் இருந்துச்சுன்னாலும் நீங்கள் அதில் கூட செஞ்சுக்கலாம். கறிப்பப் எல்லாத்தையும் செஞ்சு முடித்ததுக்கு அப்புறமா பாதி நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். தேவையானதை மட்டும் இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கேன். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பஃப் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் சிக்கனுக்கு பதிலாக நீங்கள் மட்டன், பீஃப் அப்படி இல்லைன்னா உருளைக்கிழங்கு வச்சு கூட நீங்கள் ஃபில்லிங் ரெடி பண்ணிக்கலாம்.
இந்த ரெசிபி செய்கிறதுக்கு அதிக டைமும் ஆகாது. மாவை பிசைஞ்சு வச்சிட்டோன்னா ரொம்ப குயிக்காக ஈஸியாகவே செஞ்சிடலாம். இது எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். ஒரு தடவை நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸ்ப்ரிங் ரோல் செய்கிறதுக்காக ஸ்டஃபிங் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு இது பார்த்திங்கன்னா மேஹோன்னு சொல்லிட்டு இங்கே கிடைக்கும். இது நூடுல்ஸ் மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு இது கிடைக்கலன்னா நீங்கள் சேமியா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதுலேருந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு நான் இதை வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். ரொம்ப வேக வைக்கக்கூடாது. தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா அதில் 2 நிமிஷம் போட்டு நீங்கள் மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லாவே வெந்துடும். தண்ணி இந்த அளவுக்கு கொதிச்சதுக்கு அப்புறமா மீஹோன் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துருக்கேன். அப்போ தான் மீஹோன் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். இப்போது மீஹோன் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இதை தண்ணியை வடிச்சிட்டு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஃபில்லிங்க்கு தேவையான எல்லா பொருட்களையும் ஒன்றா சேர்த்து வதக்கிக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா மிளகாய், மல்லித்தலை, சிகப்பு மிளகாய் இல்லைன்னா பரவாயில்லை, நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக என்கிட்ட இருந்துச்சு, அதனால் அதை சேர்த்துருக்கேன். உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 5-6 பல் பூண்டும் இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அதில் சேர்த்துட்டு 150 கிராம் சிக்கன் இது மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்ததுக்கு அப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. சிக்கனை நல்லா கொத்தி விட்டதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் சோம்புத்தூள் தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு சிக்கன் வெந்ததுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த கேரட், கோபீஸ் ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கோபீஸும் கேரட்டும் அதிகமாக வெந்துடாமல் கொஞ்சம் கிரன்ச்சியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கோபீஸ் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே வேக வச்சுருந்த மீஹோனையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மீஹோன் பார்த்தீங்கன்னா நான் உடச்சி போடாமல் வேக வச்சதுனால எல்லாமே ஒன்றா சேர்ந்த மாதிரி ஆகிடுச்சு. அதனால் எல்லாத்தையுமே இது மாதிரி எடுத்து விட்டுக்கிறேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா அதில் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருக்கேன். இதுக்கு அடுத்து இன்னொரு ஃபில்லிங்கை ரெடி பண்ணணும். அதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு 5-6 பல் பூண்டு இது மாதிரி துருவி வச்சுருக்கேன். கூடவே 2 சிகப்பு மிளகாயும் கொஞ்சமாக மல்லித்தலையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு அது கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருந்த கேரட், கோபீஸ் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கோபீஸை போட்டதுக்கு அப்புறமா உப்பு சேர்த்துடாம கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் சேர்த்தீங்கன்னா கோபீஸில் தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொலக்கொல்லன்னு போன மாதிரி ஆகிடும், அது நல்லாவே இருக்காது. கோபீஸ் வதங்கினதுக்கு அப்புறமா தேவையான உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக சோம்புத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை பொடி, அப்புறமா கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா அதையும் எடுத்து தனியாக ஒரு பிளேட் எடுத்து வச்சுருக்கேன். ஸ்ப்ரிங் ரோல் சீட் பார்த்திங்கன்னா நான் கடையில் வாங்கினது தான். அதில் இந்த ஃபில்லிங்கை வச்சுட்டு வெறும் நான் மடிக்கிற மாதிரி மடிச்சுட்டு நல்லா டைட்டாக இது மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. பாதி ரோல் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறமா மைதா மாவு பேஸ்ட்டு தடவிட்டு அதுக்கப்புறமா ஃபுல்லாகவே ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் பாதி சீட்டில் பார்த்தீங்கன்னா நான் மீஹோன் ஃபில்லிங்கும் இன்னொரு பாதி சீட்டில் பார்த்தீங்கன்னா கோபீஸ் ஃபில்லிங்கும் வச்சு தான் நான் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். நான் அப்பப்போ எடுத்து இதை ஃப்ரை பண்ணிக்குவேன். நேரம் கிடைக்கிறப்ப இதுமாதிரி ரோல் பண்ணி நீங்கள் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நோம்பு நேரத்தில் இதுமாதிரி ஃப்ரை பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த நோம்பில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் கபாப் செய்கிறதுக்காக ஒரு பெரிய வெங்காயம், 2 சிகப்பு மிளகாய், அப்புறமா கொஞ்சமாக மல்லித்தலையும் சேர்த்துட்டு இது மாதிரி சாப்பரில் பொடியை கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். சாப்பர் இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் கூட பல்ஸ் விட்டு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா சரியாக இருக்கும். அதுக்கப்புறமா 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். அதையும் நல்லா நைஸாக இது மாதிரி மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அதில் நம்ம ஏற்கனவே சாப் பண்ணி வச்சுருந்த அந்த வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நான் வீட்லேயே ரெடி பண்ண மசாலா தான் இதில் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஓரிகானோ, கறிவேப்பிலை பொடி, மஞ்சள் தூள், அப்புறமா மிளகுத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துட்டு இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சிக்கனை மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கையில் எண்ணெய் தடவிட்டு இது எல்லாத்தையுமே தட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக அதில் சீஸ் வச்சும் நான் தட்டி வச்சுருக்கேன்.
சீஸ் வைக்கிறதா இருந்தால் நீங்கள் திருவுண சீஸ் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இது மாதிரி ஸ்லைஸாக சேர்க்குறதா இருந்தால் நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் தட்டிக்கோங்க. இந்த சீஸ் வைக்கிறதா இருந்தால் நீங்கள் அதை எட்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் வச்சுக்கோங்க. நான் நாளாக கட் பண்ணதுனால அதை கொஞ்சம் நீளமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நீங்கள் அதை எட்டாக கட் பண்ணிங்கன்னா அது சரியாக இருக்கும். எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சதுக்கு அப்புறமா முட்டையை இது மாதிரி பீட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் அதில் நல்லா டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பிரெட் க்ரம்ஸில் நீங்கள் பரட்டி எடுத்துகிட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா தேவைப்படும் போது அப்பப்போ எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இருக்கு ஒரே மாதிரி வடை போண்டா பச்சின்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்காம இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோன்னா அவங்களும் ஆர்வமாக விரும்பி சாப்பிடுவாங்க. நமக்கும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னு சொல்லிட்டு திருப்தியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். பாதியை ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா மீதியாக தான் நான் ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அல்ஹம்துலில்லா இப்தாருக்கு செய்யக்கூடிய ஈஸியான மூணு ரெசிபியை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு சூப்பரான நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.